வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ டீம்டு யூனிவர்சிட்டி. நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கூட இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அது மூலயமா நாங்கள் ப்ரொவைட் பண்ணுற காலேஜ் ரிகார்டிங் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மறக்காமல் அந்த வீடியோஸை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய மெடிக்கல் காலேஜ் இது வந்து டீம்டு யூனிவர்சிட்டி, ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இங்கே என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க, என்ன கட் ஆஃப் இருந்தால் அந்த காலேஜில் வந்து நம்ம ஜாயின் பண்ண முடியும், என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்ற டீட்டெயில்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது வந்து ஹை குவாலிட்டி மெடிக்கல் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச். அது மட்டும் இல்லை, இட் இஸ் ரெக்கக்னைஸ்டு பை த நேஷனல் மெடிக்கல் கமிஷன் அண்ட் அஃபிலியேட்டட் வித் பாரத் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச், டீம் டு பி யூனிவர்சிட்டி. அண்ட் இந்த காலேஜில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ராக்டிக்கல் நாலேஜ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு வராங்க ஃபார் ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக. அண்ட் இந்த காலேஜ் வந்து 2006 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா பாண்டிச்சேரி லொக்கேஷனில் இருக்கு. என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். அனஸ்தீசியாலஜி, எனாட்டமி, பயோகெமிஸ்ட்ரி, கம்யூனிட்டி மெடிசன், டென்டிஸ்ட்ரி, டெர்மட்டாலஜி, இஎன்டி, ஃபாரன்சிக் மெடிசன், ஜென்ரல் மெடிசன், ஜென்ரல் சர்ஜரி, மைக்ரோபயாலஜி, அப்டிட்ரிக்ஸ் அண்ட் கைனகாலஜி, ஆப்தமாலஜி, ஆர்த்தோபெடிக்ஸ், பேத்தாலஜி, ஃபார்மகாலஜி, ஃபிசியாலஜி, ரேடியாலஜி, டிபி அண்ட் செஸ்ட், எமர்ஜென்சி மெடிசன். அண்ட் தென் இந்த காலேஜில் வந்து என்னென்ன மாதிரி ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா ஆம்புலன்ஸ் ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க, கேஷுவாலிட்டி ஃபங்க்ஷன் ஆகிட்டுருக்கு, அண்ட் பிளட் பேங்க்கும் ஃபங்க்ஷன் ஆகிட்டுருக்கு, ஃபார்மஸியும் ஃபங்க்ஷன் ஆகிட்டுருக்கு, ஐ பேங்க்கும் ஃபங்க்ஷன் ஆகிட்டுருக்கு. அண்ட் தென் இந்த காலேஜில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா என்ன டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு எவ்வளோ பெட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். மெடிசனில் பார்த்துட்டா ஒரு 240 அண்ட் சர்ஜரியில் பார்த்துட்டா ஒரு 240 பெட்ஸ் அண்ட் ஓபிஎஸில் பார்த்துட்டா ஒரு 90 பெட்ஸ் அண்ட் ஆர்த்தோவில் பார்த்துட்டா 120 அண்ட் பீடியாட்ரிக்ஸில் பார்த்துட்டா ஒரு 120 பெட்ஸ் இருக்குது அண்ட் ஆப்தமாலஜிலையும் 60 பெட்ஸ் இருக்குது, இஎன்டியில் பார்த்துட்டா ஒரு 60 பெட்ஸ் இருக்குது, செஸ்ட் அண்ட் டிபியில் பார்த்துட்டோன்னா ஒரு 30 பெட்ஸ் அண்ட் சைக்காட்ரிக்கில் பார்த்துட்டா ஒரு 30 பெட் அண்ட் ஸ்கின்ல பார்த்துட்டோன்னா ஒரு 30 பெட் இருக்குது அண்ட் எமர்ஜென்சி மெடிசனில் பார்த்துட்டா ஒரு 30 பெட் இருக்குது அண்ட் ஐசியூவில் பார்த்துட்டா ஒரு 120 பெட் அந்த மாதிரி இருக்குது. அண்ட் தென் இந்த காலேஜில் வந்து டோட்டல் எம்பிபிஎஸ் சீட்ஸாக ஒரு 250 சீட்ஸ் வந்து இருக்குது அண்ட் பிஜியில் பார்த்துட்டா ஒரு 16 கோர்சஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அஃபோர்ட் பண்ணிட்டு வராங்க. ஃபீஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா மேனேஜ்மெண்ட் ஃபீஸாக ஒரு 22 lakhs வாங்கிட்டு இருக்காங்க பர் இயருக்கு அண்ட் இதே காலேஜ் டெபாசிட்டாக பார்த்துட்டோம்னா ஒரு 75,000 வாங்கிட்டு இருக்காங்க. அண்ட் இதே என்ஆர்ஐ கோட்டால ஃபீஸ் பார்த்துட்டோம் அப்படின்னா யூஎஸ் டாலரில் ஒரு 60,000 வாங்கிட்டு இருக்காங்க பர் இயருக்கு அண்ட் தென் ஹாஸ்டல் ஃபீஸில் டெபாசிட் அமௌண்ட்டாக ஒரு 75,000 வாங்கிட்டு இருக்காங்க அண்ட் யூனிவர்சிட்டி ஃபீஸை ஒரு 5,000 வாங்கிட்டு இருக்காங்க ஒன் டைம். அண்ட் தென் இந்த காலேஜில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஹாஸ்பிட்டல் ஹேஸ் த வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸ், என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சச்சஸ் எக்ஸ்ரே, சிடி ஸ்கேன், அல்ட்ராசோனோகிராஃபி. அது மட்டும் இல்லை, 12 மேஜர் ஆப்ரேட்டிங் தியேட்டர்ஸ் அண்ட் ஆவரேஜாக ஒரு 17 மைனர் ஆப்ரேஷன்ஸ் அண்ட் 5 மைனர் ஆப்ரேட்டிங் தியேட்டர்ஸ் அலாங் வித் 36 ஸ்மாலர் ஆப்ரேஷன்ஸும் ஃபங்க்ஷன் ஆகிட்டு வருது. அண்ட் தென் இந்த காலேஜில் வந்து லாஸ்ட் இயர் என்ன கட் ஆஃப் இருந்தால் சீட்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ரவுண்ட் 1 110 கட் ஆஃப்க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் ரவுண்ட் 2 119 கட் ஆஃப்க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் ரவுண்ட் 3 107 கட் ஆஃப்க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் ரவுண்ட் 4 174 கட் ஆஃப்க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல்.